ஏழு கோத்திரங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை ஏழு பங்காக பகிரக் கடவர்கள் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும், யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களை கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித் திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருக்கிறார்கள். யோசுவா இந்த ஏழு கோத்திரத்தாரையும் கடிந்து கொள்கிறார். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று யோசுவா ஏழு கோத்திரத்தாரிடத்திலும் கேட்கிறார். கானான் தேசத்தில் இதுவரையிலும் யூதாவும் எப்ராயீமும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மட்டுமே தங்கள் சுதந்திர வீதங்களை பெற்றிருக்கிறார்கள். இவர்களை தவிர ரூபன், காத், மனாசேயின் மீதி கோத்திரத்தார் யோர்தானின் அப்புறத்தில் உள்ள கிழக்கு தேசத்தில் சுதந்திர வீதங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஏழு கோத்திரங்களுக்கு சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. இந்த தாமதத்திற்காக ஏழு கோத்திரத்தாரும் யோசுவாவின் மீது குற்றம் சுமத்தியிருக்கலாம். ஆனால் யோசுவாவோ இந்த ஏழு கோத்திரத்தாரையும் பார்த்து, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். ஏழு கோத்திரத்தாரும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்தை இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதிருக்கும் ஸ்தானத்திலும் சூழ்நிலையிலும் சந்தோஷமாயும் திருப்தியாயும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு முன்பு பல பட்டணங்கள் மீது யுத்தம் பண்ணினார்கள். அந்த பட்டணங்களை கொள்ளையிட்டார்கள். அந்த கொள்ளை பொருட்கள் இப்போது இஸ்ரவேல் புத்திரர்களிடத்தில் இருக்கிறது. தங்களிடத்தில் இப்போது இருக்கிற கொள்ளை பொருளே தங்களுக்கு போதுமானது என்று ஏழு கோத்திரத்தாரும் திருப்தியோடு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் வரப்போகிற காலத்தை குறித்து அக்கறையோ கவலையோ இல்லை. அவர்கள் வரப்போகிற நாட்களை குறித்து சிந்தித்து பார்க்கவில்லை. ஏழு கோத்திரத்தாரும் சோம்பேறிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வசதிகள் இருக்கிறது, போஜனம் கிடைக்கிறது. தங்களுடைய வசதிகளுக்கு நடுவே ஏழு கோத்திரத்தாரும் தங்களுடைய கடமைகளை மறந்து விடுகிறார்கள். விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுகமாய் அனுபவித்து கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஊழியங்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. பல சமயங்களில் பரிசுத்தவான்களின் ஊழியத்திற்கு அவர்களுடைய வசதிகளே தடையாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் விசுவாசிகளாகிய நமக்கு தம்முடைய பரம கானானில் பங்கு கொடுத்திருக்கிறார். நாம் பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வோம் என்னும் வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிற பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் பரம கானானை நோக்கி விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். நாம் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிறோம்.
இது நமக்கு பரலோகம் அல்ல. உலக பிரகாரமான காரியங்களில் நாம் திருப்தி அடைந்து பரலோகத்தை குறித்து அக்கறையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் இந்த பூமியில் ஜீவித்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகமாகத்தான் இருக்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே பரலோக காரியங்களை குறித்து பேசி சந்தோஷப்பட வேண்டும். அசதியாய் இருக்கிறவர்கள் பரம காணானை சுதந்திரிக்க மாட்டார்கள். கர்த்தர் ஏழு கோத்திரத்தாருக்கும் ஏற்கனவே தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்களோ அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் அசதியாயிருக்கிறார்கள். தாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் எவ்வளவு பெரியது என்பதோ அதன் எல்லை என்ன என்பதோ இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியாது. கர்த்தர் ஏழு கோத்திரத்தாருக்கும் சுதந்திரமாக கொடுத்திருக்கிற தேசத்தை எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசுவா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் என்றும், நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்றும் யோசுவா சொல்லுகிறார். ஏழு கோத்திரத்தாருக்கு இன்னும் சுதந்திரம் பிரித்து கொடுக்கப்படவில்லை. இன்னும் சுதந்திரிக்கப்படாத கானான் தேசத்தை அவர்கள் சுற்றி பார்த்து அதில் உள்ள விவரங்களை சேகரித்து யோசுவாவிடம் கொண்டு வர வேண்டும். இதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை அவர்கள் ஏழு பாகங்களாக பிரித்து அதை பற்றிய விவரத்தை சீலோவில் உள்ள யோசுவாவிடம் கொண்டு வர வேண்டும். ஏழு கோத்திரத்தாருக்கு இன்னும் சுதந்திரம் பிரித்து கொடுக்கப்படவில்லை. இன்னும் சுதந்திரிக்கப்படாத கானான் தேசத்தை அவர்கள் சுற்றி பார்த்து அதில் உள்ள விவரங்களை சேகரித்து யோசுவாவிடம் கொண்டு வர வேண்டும். இதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்கிறார்கள். சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை அவர்கள் ஏழு பாகங்களாக பிரித்து அதை பற்றிய விவரத்தை சீலோவில் உள்ள யோசுவாவிடம் கொண்டு வர வேண்டும். மொத்தம் 21 பேர் புறப்பட்டு போகிறார்கள். கானான் தேசத்திற்குள் இவர்கள் பிரவேசிக்கும் பொழுது கானானியர் மூலமாக இவர்களுக்கு ஆபத்து நேரிடலாம். ஆகையினால் தங்கள் பாதுகாப்பிற்காக இவர்கள் தங்களோடு யுத்த வீரர்களையும் அழைத்துச் சென்றிருக்க வேண்டும். யூதா வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை ஏற்கனவே தெற்கு பகுதியில் பெற்றிருக்கிறார்கள். அதுபோலவே யோசேப்பு வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை ஏற்கனவே வடக்கு பகுதியில் பெற்றிருக்கிறார்கள். யோர்தானின் மேற்கு பகுதியில் உள்ள சுதந்திரிக்கப்படாத தேசம் மீதமுள்ள ஏழு கோத்திரத்தாருக்கும் ஏழு பங்காக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். எந்த கோத்திரத்திற்கு எந்த தேசத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரர்களிடம் சொல்லுகிறார். யோசுவா பிரதான ஆசாரியர் மூலமாக ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி சீட்டு போட்டு பார்க்கிறார். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை என்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். ஏனெனில் கர்த்தருடைய ஆசாரிய பட்டயமே அவர்கள் சுதந்திரம். இந்த செய்தி பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 21 பேர் புறப்பட்டு போகிறார்கள். கானான் தேசத்திற்குள் இவர்கள் பிரவேசிக்கும் பொழுது கானானியர் மூலமாக இவர்களுக்கு ஆபத்து நேரிடலாம். ஆகையினால் தங்கள் பாதுகாப்பிற்காக இவர்கள் தங்களோடு யுத்த வீரர்களும் அழைத்துச் சென்றிருக்க வேண்டும். தேசத்தை ஏழு பங்காக பங்கு பிரிக்க வேண்டும். லேவியருக்கு அவர்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்களுடைய சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. இவர்களுக்கு இனிமேல் சுதந்திரம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏழு கோத்திரத்தாரும் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழு கோத்திரத்திற்கும் மொத்தம் 21 பேரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்தில் சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி யோசுவாவிடம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஏழு கோத்திரத்தாரும் யோசுவாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போகிறார்கள். தேசத்தை குறித்த விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொல்கிறார். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே
யோசுவாவினிடத்தில் வருகிறார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத போனவர்கள் கர்த்தரை நம்பி புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். அவர்களிடத்தில் சோர்வோ பயமோ கலக்கமோ காணப்படவில்லை. தேசத்தில் இன்னும் ஏராளமான கானானியர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு சதி ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் உள்ள கானானியர் தன் குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் தேசத்தை குறித்து விவரம் எழுத போனவர்களோ கானானியருக்கு பயப்படாமல் தைரியமாயும் திட மனதோடும் புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பாதுகாக்கிறார். தேசத்தை சுற்றி வந்து அதை குறித்த விவரத்தை எழுத போகிறவர்களோடு கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னமும் கூட போகிறது. தேசத்தில் அவர்களுக்கு மரண ஆபத்துக்கள் உண்டாயிற்று, சோதனைகள் உண்டாயிற்று. ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். அவர்கள் தேசத்தை பற்றிய விவரத்தை ஒரு புஸ்தகத்தில் எழுதி சீலோவுக்கு திரும்பி வருகிறார்கள். தாங்கள் எழுதியதை அவர்கள் பாளையத்திலே இருக்கிற யோசுவாவினிடத்தில் கொடுக்கிறார்கள். தேசத்தை குறித்த விவரம் சேகரிக்க போனவர்கள் அந்த தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி அதை யோசுவாவிடம் கொண்டு வர வேண்டும். யோசுவா சீலோவிலே தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அவர்களுக்காக சீட்டு போடுவார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தை 7 பங்காக பிரித்து கொடுப்பார். மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிடுகிறார். யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போட்டார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டாலும் பிரதான ஆசாரியரே ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி சீட்டு போட்டிருக்க வேண்டும். சீட்டு போட்டு பார்த்தபோது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. இவர்களுடைய சுதந்திரம் தெற்கே யூதாவின் சுதந்திரத்திற்கும் வடக்கே மனாசே எப்ராயீம் ஆகியோரின் சுதந்திரத்திற்கும் நடுவில் உள்ளது. யூதா வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை ஏற்கனவே தெற்கு பகுதியில் பெற்றிருக்கிறார்கள். அதுபோலவே யோசேப்பு வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை ஏற்கனவே வடக்கு பகுதியில் பெற்றிருக்கிறார்கள். யோர்தானின் மேற்கு பகுதியில் உள்ள சுதந்திரிக்கப்படாத தேசம் மீதமுள்ள 7 கோத்திரத்தாருக்கும் 7 பங்காக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். எந்த கோத்திரத்திற்கு எந்த தேசத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சீட்டு போட்டு பார்க்கிறார்கள்.